கண்ணுக்குட்டீஸ் வெல்கம் டு அனிதா சாம்பத் வ்ளாக்ஸ். கேட்டுட்டு இருந்த விலாக் தான் இன்னைக்கு வரப்போகுது. இது வந்து நம்ம வீட்டோட பூஜா ரூம் டூர். ஸோ இது வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து இந்த பூஜா ரூம் மட்டும் தனியாக போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, பட் எங்களுக்கு வந்து அதுக்கான டைம் வந்து அமையவே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து என்ன ஆனாலும் சரி, நம்ம இந்த விலாகை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே இந்த விலாக் வந்து வருது. ஸோ இதுதான் எங்களோட பூஜா ரூம். துர்கை அம்மனை துதித்தால் எங்கும் துன்பம் பறந்தோடும், தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும். ஓகே, ஸோ நம்ம பூஜா ரூம் டூர் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த அவுட்லுக் பற்றி ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நம்மளோட ஹோம் டூர் பார்த்ததுலேருந்து நிறைய பேர் வந்து இந்த இன்டீரியர்ஸ் பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க, அது நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட் வந்து இந்த பூஜா ரூம்லேருந்து இந்த இன்டீரியர்ஸ் வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த இன்டீரியர் வந்து நமக்கு நம்ம வீடு ஃபுல்லாக பண்ணவங்க தான் நமக்கு வந்து பூஜா ரூமும் சேர்த்து வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு வேணும், நீங்கள் வந்து வீடு கட்டிட்டுருக்கீங்க இல்லை மாடிஃபிகேஷன் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நடுவில்ருந்து அவங்க டீட்டெயில்ஸும் நான் கொடுக்குறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உட் ஒர்க். அண்ட் இதுக்கு வந்து எங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து கலர்ஸ் வந்து மாற்றி இல்லை ஃபுல்லாக ஒயிட்டு இல்லை ஃபுல்லாக உட்டு இல்லை காம்பினேஷன் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த காம்பினேஷன் கூட வெளியே உட் போட்டுக்கலாம், ஆர் இந்த இந்த உட் கலர் வந்து உள்ளே போட்டுக்கலாம், வெளியே ஒயிட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ கடைசி எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் வந்து இந்த டிசைன் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ விநாயகர் அண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. தீபம் விநாயகர் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இன்னும் நிறையா மற்றவங்களுக்கு என்னென்ன பண்ணாங்களோ எல்லா பிக்சர்ஸும் நமக்கு வந்து அமுச்சு விட்டாங்க, பட் எங்களுக்கு வந்து இது பிடிச்சிருந்தது. அதனால் நாங்கள் ரெண்டு பக்கம் வந்து க்யூட்டாக வந்து விநாயகர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே வந்து தீபம் யூஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம். இது பேர் வந்து இந்த கார்விங்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த கார்விங் டெக்னிக்ஸ் அதை யூஸ் பண்ணி பண்ணுறது. ஓகேவா? அண்ட் இந்த மாதிரி இந்த பெல் ஆப்ஷன்ஸ் கூட வெளியே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க, ஃபுல்லாக வர மாதிரிலாம் கொடுத்தாங்க. பட் எங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக இருக்கோ சில விஷயங்கள் அவ்வளோ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், அதனால நாங்கள் இந்த பக்கம் மட்டும் இந்த டிசைன்ஸ் வந்து வச்சுக்கிட்டோம். ஸோ இதுதான் வந்து இந்த அவுட்லுக்கான ஒரு விஷயம். அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும், என்னென்னா எங்கள் மாமியார் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஒரு பூஜா ரூம் மாதிரி இருக்கணும், உள்ளே போய் கும்பிடணுன்ற மாதிரி. அப்போ வந்து மேலே கோபுரம் மாதிரி கேட்டிருந்தாங்க இந்த டெம்பிள்க்குலாம் வர மாதிரி. பட் அப்படி வச்சோம்னா ஒன்று என்ன நடக்கும்னா இந்த ஸ்டோரேஜ் வந்து நமக்கு மேபி கிடச்சிருக்காது, இதோட நிறைய அடி வாங்கும். அதனால நாங்கள் இது வரைக்கும் மட்டும் ஹைட் வச்சு பிளான் பண்ணி வந்து செஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் உள்ளே வச்சுட்டு பண்ணும்போது நமக்கு வீட்லேயும் நிறைய இடங்கள் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ எதாவது நம்ம படையெல்லாம் போடுறோம் அப்படின்னா கூட நம்ம வீடு ஃபுல்லாக எவ்வளோ வேணால் லென்த் இழுத்துட்டு நம்ம வந்து படையலும் போட்டுக்கலாம். ஸோ கடைசியாக வந்து நாங்கள் ஒரு மூணு அடியாக சம்திங் சரியாக ஞாபகம் இல்லை, அவ்வளோ மட்டும் டெப்த் வச்சு நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டோம். ஓகே, என்னோட வந்து மெயின் ஐடியா பூஜை ரூமில் என்ன இருக்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹால் வந்து பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் நம்ம வீடு தனியாக நம்மன்னு கட்டும்போது. ரெண்டாவது வந்து எங்களோட ஹால்லே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஹைலைட்டான இடம் தான் எங்களோட பூஜா ரூம் தான். ஏன்னா ஹாலில் வந்து ஒரு செவரு ஃபுல்லாகவே வந்து மேஜர் இந்த இடம் தான் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா ப்ராடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். குட்டி ரூம் மாதிரி வைக்கணும், நல்லா பெருசாக வைக்கணும்னு. அதனால் டோருமே வந்து நாங்கள் இந்த மாதிரி ஃபோல்டபுள் டோராக பண்ணிட்டோம். நாங்கள் சம்டைம்ஸ் சும்மா மட்டும் விளக்கேற்றுறோம் ஃப்ரைடேஸில் அப்படின்னா இப்படி மட்டுமே இருக்கும், இப்படி வச்சு நாங்கள் வந்து மெயின் இந்த சாமி மட்டும் பார்த்த மாதிரி வச்சுப்போம். இல்லை நாங்கள் வந்து இதாக பெருசாக பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். ஓகே, ஸோ இதுதான் எங்கள் பூஜை ரூமோட இன்டீரியர்ஸ். ஸோ இது ஃபுல்லாக வந்து வுட் ஒர்க் தான். அண்ட் இதில் வந்து கோவிலில் இருக்கிற மாதிரி வந்து சாமி பக்கத்தில் மணி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, ஆசைப்பட்டோம். ஆல்ரெடி எங்கள் நாத்தனார் வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கு யார் இன்டீரியர்ஸ் பண்ணாங்களோ அவங்க தான் பண்ணாங்க. ஸோ அது வந்து ஆதியோட வீடு தான். ஸோ அவங்க அம்மா நம்மளோட நாத்தனார் என்னோட நாத்தனார் வந்து எங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணாங்க இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் லென்த் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால இங்கே ரெண்டு இந்த மாதிரி வந்து வச்சுக்கிட்டோம். ஸோ இது வந்து நல்ல ஒரு குட் வைபாக இருக்கும் ஆக்சுவலி. இதுவுமே
ஓகே. அண்ட் இந்த வீடியோ வந்து உள்ளே இருக்கிறதுலாம் சொல்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். சாமி கும்பிடுறது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலான ஒரு சாய்ஸ். சாமி கும்பிடாமே இருக்கலாம், சாமி கும்பிடலாம், கும்பிடுறது எந்த வெரைட்டியில் வேணால் கும்பிடலாம். ஒரு ஒரு ஃபேமிலி என்னென்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து கும்பிடுவாங்க. ஸோ அப்படி தான் எங்களோட ஃபேமிலி என்ன வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, ஐ மீன் பிரபாவோட சைடில் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராங்களோ அதை தான் வந்து இப்போ நான் வந்து கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். அதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிலீஃப் இருக்கும், அதனால் எல்லாரோட பிலீஃபும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அதோட நான் வந்து ஃபஸ்ட் இந்த ஃப்ரேமிங் ஒர்க்ஸ் பற்றி நான் வந்து சொல்லிடுறேன். நம்ம வந்து சாமி ரூமில் இதுக்கு முன்னாடி வந்து எப்படி வச்சுனா அந்த உட்டனில் சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பாக்ஸில் வந்து சாமி ஒன்று ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி தான் வந்து இதுக்கு முன்னாடி நான் கல்யாணம் ஆகி வரும்போது பிரபா வீட்டில் இருந்துச்சு. என்னோட அம்மா வீட்டில் வந்து நம்ம நார்மல் ஷெல்ஃப் இருக்கும்ல, அந்த கிரானைட் கல் ஷெல்ஃப், அதுலேயே நாங்கள் பேப்பர் போட்டு ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லாக சாமி வச்சுருப்போம். ஸோ பிரபா வீட்டில் வந்து அந்த உட்டன் பாக்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணணும்னு பிளான் பண்ணதுக்கப்புறம் என்ன நினச்சோன்னா, அங்கேருந்து அந்த கொஞ்சம் அந்த கேலண்டரில் குட்டி குட்டி சாமி இருக்கிறது, விபூதி அட்டையில் இருக்கிறது, அந்த மாதிரி கூட நம்ம எல்லாத்தையும் வச்சுருப்போம். பட் இங்கே வந்து எது வேணுமோ அதை மட்டும் கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு, என்ன சைஸ் வேணுமோ அதை மெஷர் பண்ணிவிட்டு ஒரே மாதிரி வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். அதனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட நாத்தனார் தான் வந்து ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணாங்க, பெரிய நாத்தனார் ஆதியோட மம்மி. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, நெட்லேருந்து என்னென்ன சாமி நமக்கு செலக்டிவாக வேணுமோ அந்த சாமி எல்லாமே வந்து நெட்டில் வந்து எடுத்துக்கிட்டோம். ஹெச்டி பிரிண்டாக எடுத்துட்டு அதுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பண்ணிவிட்டு, இந்த ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இல்லையா, இந்த எல்லா ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குங்க பார்க்குறது, எல்லாமே உடனில் ஒரே மாதிரி ப்ரௌன் கலரில் பண்ணியிருக்கோம், வுட் கலரில். இவங்க கிட்ட வந்து நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம். ஸோ இது எல்லாத்துக்கும் அவங்களே ஒரே மாதிரி ஃப்ரேம் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ தட் பார்க்குறதுக்கு வந்து நமக்கு நல்ல நீட்டாக இருக்கும் ஓப்பன் பண்ணி வைக்கும்போது. ஏன்னா ஒரு ஒரு சைஸ் ஒன்று ஒன்று மாட்டுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், அதனால் இப்படி பிளான் பண்ணிட்டோம். ஸோ இந்த பிக்சரில் இருக்க ஒரு பியூட்டி என்னன்னா, இவ்வளோ பிக்சர் நமக்கு வந்து நெட்டில் கிடச்சிருச்சு, ப்ராப்பராக எடுத்து எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டோம், இந்த ஃப்ரேமிங்லாம் போட்டோம். ஆனால் குலதெய்வம் பிக்சர் மட்டும் நம்ம கிடைக்கவே இல்லை, ஈவன் நெட்டில் கூட நம்ம கிடைக்கவே இல்லை. ஸோ வீரராகவர் அவர் தான் நம்ம குலதெய்வம். ஸோ ப்ராப்பராக அவரோட பிக்சர் தான் நம்ம வைக்கணும். என்ன விதமான பெருமாள் வேணால் அவைலபிளாக இருப்பாங்க, பட் அவங்கவுங்களுக்கு எது குலதெய்வமோ அதான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இது கடைசியில் எங்களுக்கு வந்து திருவள்ளூர்லேயே தான் அமைஞ்சுது. ஸோ அங்கே போயிட்டு பிரபா போயிட்டு தான் டைரெக்டாக வாங்குற மாதிரி அமைஞ்சுது. அங்கே யாராவது நமக்கு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவரே நம்ம வந்து புக்லாம் பண்ணி வச்சோம், நீங்கள் வந்து கொடுத்துருங்க இங்கே வந்து அப்படின்லாம் பண்ணி வச்சுருந்தோம். கடைசி நிமிஷத்தில் அவளால் வர முடியலன்னு சொல்லிட்டாரு. அதனால் பிரபா தான் எந்த கிளம்பி காலையில் திருவள்ளூர் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு சென்டிமெண்ட் வீட்டில் என்னென்னா, நம்மளோட குலதெய்வம் வந்து நீ வந்து என்னை வாங்கிட்டு போ என்னோடய வீட்டில் வை அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டிலேருந்தே ஒரு பர்சனை கூப்பிட்டு, அதாவது பிரபாவை கூப்பிட்டு அவங்க வந்து வீட்டில் வச்ச மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட் அது. அதனால் இந்த ஃபோட்டோ வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து பூஜை ரூமுக்கு ஒரு லைட்டும் போட்டிருக்கோம். இந்த லைட் வந்து சப்போஸ் நம்ம விளக்கே ஏற்ற முடியலன்னா கூட இந்த லைட் போட்டோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து ரூம் வந்து பிரைட்டாக இருக்கும். அதனால் ஒரு வார்ம் லைட் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் கைஸ், நான் இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே இன்டீரியர்ஸ் பற்றி. இதை வந்து சொல்கிறது எந்த விதத்துலையும் ஏதோ சீனோ அந்த மாதிரி எதுவுமே நினச்சிக்காதீங்க. நான் சொல்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ வீடு கட்டவே முடியலனா கூட கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நிறைய சம்பாதிப்பீங்க, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நல்ல ஒரு வீடு வாங்குவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐடியா மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். நானுமே சின்ன வயசுலேருந்து நான் வாடகை வீட்டில் தான் இருந்திருக்கேன். கிரானைட் ஷெல்ஃபில் தான் ஒரு ஷெல்ஃபில் தான், அதில் ஒரு ஷெல்ஃப் செலக்ட் பண்ணி தான் நம்ம வந்து சாமி ரூம் வச்சுருக்கோம். நான் ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன வயசு ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படி போகும்போது ஒரு அத்தை வீடு, அவங்க வீட்டில் இந்த மாதிரி வந்து ஹாலில் வச்சுருந்தாங்க. அப்போ எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இது பார்க்குறதுக்கு, சாமி ஃபுல்லாக பூலாம் போட்டு இப்படி வச்சுருக்காங்களே விளக்கெல்லாம் ஏற்றினு எனக்கு தோணுச்சு. பட் நான் நினச்சி பார்க்கல, இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு வந்து அது மைண்டில் இருந்தது இன்றைக்கி நான் நம்மளால் வந்து பிளான் பண்ணி பண்ண முடியுதுன்னு. அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க, என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இதை நான் சொன்னேன். ஸோ வேறு எதுவும் வந்து நினச்சிக்காதீங்க. ஓகே கைஸ், அண்ட் எங்களோட வீட்டுக்கு வந்து கிரகப்பிரவேசம் வைக்கும் போதே நாங்கள் வந்து பூஜை ரூம் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு தான் கிரகப்பிரவேசம் வச்சோம். ஸோ அப்போ வந்து வரும்போது நிறையா பேர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி படுத்த மாதிரி இருக்காங்க இவங்களை வந்து இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நமக்கு எது குலதெய்வமோ அதுதான் வந்து நம்ம வைக்க முடியும். இப்போ வந்து என்னோட அப்பா சைட் பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வர் வந்து குலதெய்வன், எல்லாமே அம்மன் தானேன்னு சொன்னால் வாராகியம் வச்சு கும்பிட மாட்டோம் இல்லையா, நம்ம குலதெய்வம் ஏதோ அதை வச்சு கும்பிடுவோம். ஸோ அப்படி வந்து இதுதான் நம்ம குலதெய்வம், நான் இப்படி தான் கும்பிடணும். இது வந்து வீரராகவரோட கோவிலில் அவர் இப்படி தான் காட்சி அளிக்கிறாரு. நான் ஸோ நம்ம இப்படி தான் வந்து ஃபோட்டோ வாங்கி வச்சு கும்பிடுறோம். இது எங்களோட ஃபேமிலியோட வந்து வழக்கம். அண்ட் இவங்க வந்து என்னோட மாமியார், பிரபாவை பெற்ற அந்த தெய்வ மகள் வந்து இவங்க தான், அந்த அழகு தேவதையின் மகனாவன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ எங்கள் மாமியார் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்போ எங்களுக்கு வந்து குலதெய்வம் வீரராக பெருமாள் தான் வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப மனசுக்கு பிடிச்சவர். பிரபா பிறக்கிறதுக்கு முன்னே எனக்கு வந்து கனவுல காட்சி கொடுத்தாரு, அதனால் வந்து குலதெய்வம்ன்றது ரொம்ப எங்களுக்கு வந்து ஆர்வமாக இருக்கும். அதுதான் வைக்கணும்னு நினச்சோம், சொந்தமாக வீடு கட்டி அவர் படத்தை வச்சு கும்பிடணுன்ற மாதிரி நினச்சோம். அது நிறைவேற்றிட்டாரு, அது அது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது.
அப்புறம் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, பிரபா தான் எங்க குலதெய்வம், வெட்ட வேண்டிதான் பிரபா பிறந்தான், அதனால எங்க வீட்டு குலதெய்வம் பிரபா தான் எல்லாம் சொல்லுவாங்க. எங்க கிட்ட சிரிப்போம். ஆனா அது அவங்களோட வந்து ஒரு, அவன் பிறகுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னே வந்து எனக்கு காட்சி கொடுத்தாரு. காட்சி கொடுத்ததுனால நான் மனசுல நினைச்சுக்கிட்டது, குழந்தைக்கு வந்து அவர் சன்னிதானத்திலே கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டேன். திருவள்ளுவர் விராக பெருமாள் கோயிலில் பிரபாவுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணோம். 1 வருஷத்துக்கு 1 முறை கண்டிப்பாக அவர் சன்னிதானத்துக்கு எல்லாருமே குடும்பத்தோடு போயிடுவோம். வீரராகவர் கோயில் பக்கத்தில் தான் என்னோடய காலேஜ், திருப்பாச்சூரில் என் காலேஜ், திருவள்ளூரில் இந்த கோவில். நாங்கள் தான் தங்கியும் படித்த ஒரு 1 இயர் அப்போ அடிக்கடி கோயில் போவோம். அப்போலாம் நான் நினச்சி பார்க்கல, இந்த குலதெய்வம் வச்சிருக்க ஒருத்தர் வந்து நம்ம கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்குமே இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். இவ்வளோ காலேஜ் டைமில் இவ்வளோ மெமரி இருக்க ஒரு இடத்துலையும் நம்ம கல்யாணமும் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அத்தா அது சொல்லுங்கள் அத்தா, இந்த பள்ளிக்கொண்டான் அதுலலாம் இப்படி தான் இருக்கு? பள்ளிக்கொண்டா கோயிலில் இப்படி தான் இருப்பார். காஞ்சிபுரம் அத்தி வரதர் இந்த மாதிரி தான் இருப்பார். அடுத்தது ஸ்ரீரங்கத்தில் இப்படி தான் இருப்பார். அதனால் வந்து ரொம்ப வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இந்த பூஜரம் வந்து இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறது எல்லாமே என்னோட சின்னநாத்தனார். அவங்க வந்து வெண்பாவுடைய அம்மா. ஸோ அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பூ அலங்காரம் இதெல்லாம் பண்ணி, அண்ட் இப்போ மட்டும் இல்லை, எப்போல்லாம் நான் வந்து வீட்டில் நான்வெஜ் எடுக்காத டேஸ் அண்ட் ஆல்சோ ஃப்ரைடேஸ் எதுனாலும் அவங்க வந்து ஃபுல்லாக பூலாம் வாங்கி இந்த மாதிரி அழகாக பண்ணிடுவாங்க. நம்மளோட மொட்டை மாடியிலும் நிறைய பூலாம் வந்து பூக்கும், அதுவும் அழகாக எடுத்துட்டு வந்து டெக்கரேட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருவாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பூஜை ரூமில் என்னென்னலாம் சாமி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். நம்ம வந்து நிறைய ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம், நான் கொஞ்சம் செலக்டிவாக ஆகிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம். மொத்தம் 9 சாமி வந்து நம்ம வச்சுருக்கோம். இந்த பக்கம் 3, 3, 6, 7, 8, இந்த பக்கம் ஒரு 9 சாமி வந்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நானுமே சேர்ந்தா வந்து எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணோம், எனக்கு என்னெல்லாம் ஃபேவரட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் எடுத்து நம்ம இந்த மாதிரி பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து காமாட்சி அம்மன், காஞ்சி காமாட்சி அம்மன். இவங்க கையில் வந்து கரும்பு வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போதே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்தது. அதை பார்க்கும்போது நல்ல ஃபுல் க்ரீன் கலரில் இருப்பாங்க, இன்னும் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நிறைய அம்மன் வெரைட்டியில், அதான் ஒரு அம்மன் வந்து நம்ம செப்பரேட்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தோம். அப்போ வந்து இந்த அம்மன் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிருஷ்ணரும் யசோதாவும் இருக்கிறது. கிருஷ்ணர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் இருக்கணும்னு நினச்சோம். ஒன்று அவர் தனியாக இருக்கிற மாதிரியோ, இல்லை அந்த கூட அந்த மாடு கூட இருக்க மாதிரி ஏதாவது ஒன்று வைக்கணும்னு நினச்சோம். பட் இது வந்து பார்க்க எங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக ஃபீல் ஆச்சு. அம்மாவுக்கு குழந்தை இருக்கு மாதிரி நாங்கள் இது வந்து நம்ம வாங்கியிருக்கோம். அண்ட் அதுக்கு வந்து மயில் இறகு வாங்கி அவர் பக்கத்தில் வந்து வைக்கிற வர மாதிரி இந்த மாதிரி வச்சுருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது ரீசெண்டாக நம்ம வந்து வாங்கினது அறுப்படை முருகன். முருகனில் நிறைய பிக்சர் இருந்தது, பட் வந்து அறுப்படை முருகன் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருந்தோம். ஃபஸ்ட் வந்து இந்த ஃபோட்டோ இங்கே இருந்துச்சு, இந்த இடம் வந்து காலியாக இருந்துச்சு. அப்போ வந்து முருகன் வாங்கினதுக்கப்புறமா இதை மாற்றிட்டு இங்கே வந்து முருகன் வச்சலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ ரீசெண்டாக தான் அமைஞ்சது. அதை நாங்கள் அதே கடையில் கொடுத்து ஃப்ரேம் பண்ணி சேம் ஃப்ரேம் போட்டு நாங்கள் வச்சுருக்கோம். நிறைய முருகன் பிக்சர் வந்தது, எல்லாமே கொஞ்சம் அந்த டிவைன் ஃபீல் இல்லாமல் இருந்தது. பட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லை எல்லா அறுபடி முருகரும் இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குபேரர் இருக்காங்க, லக்ஷ்மியோட சேர்ந்து இருக்காங்க. எப்பயுமே வந்து குபேரர் தனியாக வழிபடுறதை விட லக்ஷ்மியோட சேர்ந்து இருக்கிறதா வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு நம்ம எதாவது குபேர பூஜை பண்ணால் கூட ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. எதனாலனா குபேரர்கிட்ட நிறைய வந்து செல்வம் இருக்கு, அவரை கும்பிட்டா நமக்கு வந்து செல்வம் வரும்னு சொல்றாங்க. ஆனா குபேரரே வந்து லக்ஷ்மி கிட்ட தான் செல்வத்தை வந்து வாங்கினதா சொல்லுவாங்க. ஆனா லக்ஷ்மி தான் குபேரருக்கே கொடுத்தாங்க. ஸோ நம்ம வேண்டும் போது குபேரரோட சேர்ந்து லக்ஷ்மிக்கும் சேர்ந்து தான் நம்ம வேண்டும், ஏன்னா சோர்ஸே அவங்க தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஒன்னாதான் வச்சு கும்பிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் அதே மாதிரி வச்சிருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த குபேரர் வந்து இந்த பக்கம் இருந்தாரு, வடக்கு பார்த்து வந்து குபேரர் வைக்கணும். அவருக்கு உகந்த ஒரு திசை வந்து வடக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதுதான் நமக்கு வந்து வடக்கு பார்த்த இடம். அதனால இங்க வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பிளான் பண்ணோம். பட் இதை எடுத்துட்டு இந்த இடம் எம்டி ஆயிடுமேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அறுப்படை வீடுக்காக வெயிட் பண்ணோம். அறுப்படை வீடு வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம வந்து இதை மாட்டிட்டோம். ஸோ விளக்கு வந்து இது வந்து குபேர விளக்குன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே குபேர விளக்கு தான். அது வந்து ரொம்ப குட்டி குபேர விளக்கு. அதில் வந்து அந்த சைடில் இருக்க அந்த காசு வந்து இருக்காது, இல்லை வந்து அந்த குபேர அந்த காயின்ஸோடு இருக்கும் இந்த விளக்கு. இதுக்கப்புறமா வாங்கிட்டு இதை வந்து வச்சுருக்கோம். இந்த பலகு இதில் வந்து ஐஸ்வர்ய கோலம் வந்து போட்டிருக்கோம். இது வந்து நான் போட்ட ஐஸ்வர்ய கோலம், இந்த அரிசி மாவில் போட்டிருக்கேன். அது வந்து மஞ்சளும் குங்குமம் வச்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து குபேரர் குகந்த கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நம்பர்ஸும் எழுதுவாங்க, அப்படியும் பண்ணலாம், இல்லை இப்படி கோலமாகவும் போடலாம். இப்போ இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இவர் வந்து லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள். ஸோ இவங்க வந்து ரொம்ப ஃபேவரட் பிரபாவோட வீட்டில் அதிகமாக. நான் ரொம்ப வந்து கும்பிட்டதில்லை, பட் வந்து இங்கே நம்ம வாங்கி இப்போ வந்து நம்ம அவங்கள வழிபட ஆரம்பிச்சிருக்கோம். நான் அவங்க முன்னாடி இருந்தே வழிபடுறாங்க, நான் இப்போ தான் இது வந்து எனக்கு ரொம்ப நியூ. ஸோ இவங்க வந்து பெருமாள், இவங்க வந்து அஷ்டலக்ஷ்மியோடு இருக்கிற மாதிரி நடுவில் இங்கே ஒரு லக்ஷ்மி இருக்காங்க, அப்புறம் இங்கே மற்ற எல்லா லக்ஷ்மிஸும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காம்போவை தான் மோஸ்ட் நம்ம வாங்கியிருக்கோம். எல்லாமே ஒன்றா இருக்க மாதிரி, லைக் யசோதா கிருஷ்ணன், முருகர்னா அறுப்படை முருகன், அப்புறம் குபேரர்னா லக்ஷ்மியோடு இருக்க மாதிரி எல்லாமே அந்த மாதிரி தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். சேர்ந்து எல்லாரையும் வழிபடணும்னு அப்படி தான் இவரும் அப்படி தான் இவரும். ஸோ இங்கே வந்து எனக்கு இது ரொம்ப ஃபேவரட். இது வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி.
சொல்லிட்டு எனக்கு திருவண்ணாமலை கோவில் வந்து நான் போயிருக்கேன். எனக்கு அது ரொம்ப பயங்கரமான ஒரு வைபாக இருந்துச்சு. அந்த கோயில் நான் போகும்போது என்கிட்ட சொன்னாங்க, இந்த கோயில் நீங்கள் வந்துட்டீங்களா எல்லாமே உங்களுக்கு இனிமேல் நல்லா நடக்கும்னு சொன்னாங்க. அப்போ நான் போகும்போது நான் ஒன்றுமே இல்லை ஆக்சுவலி. அப்போ வந்து நான் ஏதோ ஒரு சின்ன சேனலில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். பட் அதுக்கு போனோடனே எனக்கு இமீடியட்டாக நிறையா வந்து இந்த ஆஃபர்ஸ்லாம் கூட, அது வந்து எனக்கு தெரில ஒரு வேளை அதுவாக இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்து இருக்குது. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மேலே அந்த கிரிவலம் மேலே அந்த தீபம் ஏற்றுவாங்கல்ல, அதுவுமே சேர்ந்து இந்த பிக்சர் பின்னாடி இருக்குது. ஸோ இந்த பிக்சர் எங்களை பார்க்க ரொம்ப வந்து டிவைனாக இருந்தனால இதை நாங்கள் போட்டிருக்கோம். எனக்கு ரொம்ப அண்ணாமலையார் ரொம்ப ஃபேவரட். ஸோ அண்ணாமலையார் அண்ட் உண்ணாமலை அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க மாதிரி வந்து இந்த பிக்சர் வாங்கியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து எங்களுக்கு பிடிச்ச வந்து முக்கியமான விஷயங்கள் வந்து முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. அதில் வந்து ஃபஸ்ட்டு இவங்க அஞ்சு பேருமே வந்து ஒன்றா இருக்க மாதிரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மாதிரி வந்து ஒன்று எடுத்திருந்தோம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா பெருமாள் இருப்பாங்க, லக்ஷ்மி இருப்பாங்க, விநாயகர் இருக்காரு, சரஸ்வதி இருக்காங்க, அப்புறம் முருகர் வந்து வள்ளி தேவானையோடு இருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரே பிக்சராக வாங்கலாம், தனித்தனியாக மாட்ட வேணாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஆக்சுவலி தனித்தனியாக தான் நம்ம கலெக்ட் பண்ணோம், அவங்ககிட்ட ஆர்டர் கொடுத்து இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து வந்து பண்ணியிருந்தோம். இந்த கலர் கொம்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த வுட்டு அது உள்ளே இருக்க அந்த சாண்டில் கலர் அந்த ஹாஃப் ஒயிட்டு அது ரெண்டும் அந்த மிக்ஸ் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால நாங்கள் இது வந்து சொல்லியிருக்கோம். எப்பவுமே இதுக்கு வந்து மாலை அந்த மாதிரிலாம் போடுவோம், இதுக்கு துளசி மாலையெல்லாம் நம்ம பெருமாளுக்கும் போடுவோம். ஆனால் வந்து இப்போ உங்களுக்கு பிக்சரில் ஏதோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் மேலே மட்டும் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இவர் வந்து ரொம்ப முக்கியமானவர், ஆல்ரெடி நாங்கள் நிறைய வந்து சொல்லியிருக்கோம். இந்த குலதெய்வம் குலதெய்வம் ஃபோட்டோ வந்து மிடில் பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணோம். ஸோ இந்த குலதெய்வம் ஃபோட்டோ வந்து நம்ம இந்த அளவுக்கு பெரிய சைஸ் போட்டு இந்த சைடு ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஆசை. அதனால் இதை ஃபுல்லாக வந்து மெயினாக நாங்கள் வந்து வச்சுருக்கோம். இவர் தான் வந்து ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் வீரராக சாமி அப்படின்னு சொல்லலாம், திருவள்ளூரில் இருக்கக்கூடிய கோவில். ஓகே, ஸோ எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம், எல்லா சாமி யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ கீழே வந்து நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் உங்களுக்கு வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ முக்கியமாக நம்ம வந்து எப்பயுமே விளக்கேற்றி வேண்ட இடம் வந்து இதுதான், நம்மளோட ஃபேவரட்டான பிள்ளையார் இவங்க ரெண்டு பேரும். அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த பக்கம் விளக்கு வச்சுருக்கேன். நாலாம் ஃபஸ்ட்டு வீட்டில் எப்படி பண்ணுவோம்னா இங்கே வச்சு மகள் விளக்கு மாதிரி தான் வைப்பேன், இல்லை இதில் வந்து காமாட்சம்மன் விளக்கு மாதிரி நம்ம இந்த இதில் வந்து வைப்பேன். பட் வந்து இங்கே வந்து கொஞ்சம் வழக்கம் வேறு, இங்கே வந்து ரெண்டு துணை விளக்கு சேர்த்து ரெண்டு விளக்கை வைப்பாங்க. ஸோ இதுவுமே ரெண்டுமே காமாட்சம்மன் விளக்கு வந்து நம்ம வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் வந்து ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா கல்யாணம் ஆகும்போது பெண் வீட்டில் வந்து ஒரு விநாயகரை வாங்கி வைக்கணும், அதை வந்து பெண் வீட்டில் கல்யாணம் முடிஞ்சு தங்கிட்டு கிளம்பி வரும்போது மாப்பிள்ளை வந்து அந்த விநாயகரை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க, யார்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்துடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து இந்த பெரிய விநாயகர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து எங்கள் மாமியார் கல்யாணம் ஆகும்போது அங்கே வாங்கி அவங்க வீட்டில் வச்சு எங்களோட மாமனார் வந்து அங்கேருந்து கிளம்பி வரும்போது எடுத்துகிட்டு வரணும். அந்த சாங்கியப்படி ஆக்சுவலி எல்லாருக்குமே தெரியும் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விநாயகர் வந்து இவர் எங்கள் மாமியாரோட கல்யாணத்தப்போ வாங்கினது. இந்த சின்ன விநாயகர் இருக்கார்ல இவர் வந்து என்னோட கல்யாணத்தப்போ வாங்கினது. இந்த விநாயகர் நாங்கள் வாங்கி சாமி ரூமில் வச்சுருந்தோம். ஸோ பிரபா வரும்போது நம்ம யார்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணாமல் இதை வந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடணும். ஸோ இதை தான் நம்ம வந்து எப்பவுமே கும்பிடுவோம். இது இந்த வீட்டுடைய வழக்கம். அந்த விநாயகர் தான் இவங்க ரெண்டு பேரும். இந்த பிள்ளையார் வச்சுருக்கக்கூடிய மனை இருக்கு இல்லையா, இந்த மனை பேர் வந்து பிள்ளையார் மனைன்னு சொல்லுவாங்க. பிள்ளையார் வந்து ஆக்சுவலி இதுபடி வந்து இதில் தான் நிறைய பேர் வைப்பாங்க. ஸோ நம்மளும் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் பிள்ளையார் வந்து இங்கேபடி வந்து ஒரு பிள்ளையாராக வைக்காமல் நம்ம வந்து எப்பவுமே ரெண்டு பிள்ளையாராக வந்து வச்சுருப்போம். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த பக்கமாக அதாவது வளம்புரியாக இருக்கும், இன்னொன்று பார்த்திங்கன்னா இடம் புரியாக இருக்கும். இந்த பக்கம் தும்பிக்கை வந்து வலது பக்கமாக இருக்கும், அதனால் இது வந்து வளம்புரி விநாயகர், இது தும்பிக்கை இடது பக்கமாக இருக்கும். ஸோ இதை சொன்னாலே என்னோட மாமியார் கல்யாணத்துப்போ வாங்கினதுன்னு இது எப்படி இருக்கோ இதுக்கு ஆப்போசிட்டாக, ஏன்னா இன்னொன்று இருக்கணும் இல்லையா துணை பிள்ளையார், அதனால இன்னொரு டைரக்ஷனா பார்த்து வாங்கி என்னோட கல்யாணத்தப்போ இது வந்து வாங்கினது. பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி கியூட் கியூட் விநாயகர்ஸ் வந்துருக்காங்க. இங்களும் வந்து எங்களோட நாத்தனார் வந்து பார்த்து வாங்கிட்டு வந்தாங்க, அவங்க வீட்லேயும் இருக்குது, அதனால் அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு ஃபுல்லாக வந்து இந்த மியூசிக்கலாக இருக்காங்க எல்லாருமே. ஒருத்தங்க வந்து அந்த மிருதங்கம் வாசிக்கிற மாதிரி, புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி, ஒருத்தங்க டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. செம க்யூட்டாக இருந்தது, அதனால் இங்கே வந்து நம்ம வச்சுருக்கோம் இந்த பிள்ளையாரை. பிள்ளையார்னால எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வீட்டில், அதனால் வந்து வச்சுருக்கோம். விளக்கு பற்றி சொல்லணும்னா இந்த விளக்கு வந்து பித்தளை விளக்கு, இது வந்து அஷ்டலட்சுமி இருக்கக்கூடிய விளக்கு, நடுவில் வந்து விநாயகர் இருப்பார், சுற்றி வந்து அஷ்டலட்சுமி இருப்பாங்க. அண்ட் இது வந்து காமாட்சியம்மன் விளக்கு, இது வந்து வெள்ளி விளக்கு. இந்த ரெண்டு பக்கமும் சின்ன ஒரு குத்து விளக்கு, சின்ன சைஸ் வெள்ளி குத்து விளக்கு வந்து இந்த ரெண்டு கார்னர்ஸும் வச்சுருக்கோம். இது டெய்லி நம்ம ஏற்ற மாட்டோம், இந்த ஸ்பெஷல் டேஸ் வரும்போது இல்லை ஃப்ரைடேஸ் வரும்போது அந்த மாதிரி டேஸில் வந்து இது வந்து நம்ம ஏற்றி வைப்போம். இங்கேயும் வந்து ரெண்டு விநாயகர் இருக்காங்க. இது வந்து நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன், அப்போ வந்து அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கு கிஃப்ட் பண்ணு, உங்களுக்கு என்ன சாமி பிடிக்கும்னு சொல்லுங்கள், நாங்கள் அதை வச்சு வந்து கிஃப்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து விநாயகர் சொல்லியிருந்தேன். ஸோ உள்ளே மட்டும் அந்த வெள்ளி பிளேட்டடில் வந்து ஒரு விநாயகர் இது வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷல், அதனால் இது வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து நம்ம வாங்கியிருந்தோம், இதுலேயும் வந்து அந்த விநாயகரோட அந்த இது இருக்கிற தகடு மாதிரி நல்லா தின்னாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விளக்கு ஏற்றும் போது அதோட அச்சு வந்து பின்னாடி படுறதும் பார்க்குறது வந்து அழகாக இருக்கும். இங்கே நம்ம நிறைய லைட்ஸ் போட்டுருக்கலாம், சரியாக தெரில, இல்லை கொஞ்சம் இருளாக இருக்க இடத்துல வந்து இந்த ஒளி ரொம்ப அழகாக அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் பின்பக்கம்.
ஓகே, இப்போ வந்து விநாயகர் எங்கெல்லாம் இருக்காருங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. மற்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனையெல்லாம் வந்து ரொம்ப கம்மி தான் ரேட். ஆக்சுவலி 50 ருபீஸ்லேருந்து 200 ருபீஸ்க்குள்ளே இந்த மாதிரி சைஸஸ் நிறையா வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் மனை வந்து சில்வர் மனை மாதிரி வந்துச்சோம், ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், பெருசாக வெயிட்லாம் கிடையாது. ஸோ அதில் வந்து இந்த சந்தன இது வைப்பாங்கல்ல, அதில் வந்து ஒரு விஷயம் வச்சுருக்கேன். என்னென்னா உள்ளே வந்து இந்த கோமதி சக்கரம் நான் வாங்கியிருந்தேன், அது போட்டிருக்கேன். இது இங்கே தான் வைக்கணும்னு இல்லை, ஆக்சுவலி இதே வச்சு நிறைய பேருக்கும் வழியெலாம் வழிபடலாம் செய்வாங்க. பட் நான் இது இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து ஜவ்வாது, ஏலக்காய், கிராம்பு, அந்த மாதிரி வாசனை பொருட்கள், பச்சை கற்பூரம், இதெல்லாமே போட்டிருக்கேன். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா அந்த பூஜை ரூம் சுற்றி வந்து ஒரு அழகான ஒரு மனத்தை வந்து கொடுக்கும். அந்த ஜவ்வாது ஸ்மெல் ஆகட்டும், ஏலக்காய், கிராம்பு, இதெல்லாமே வாசனை பொருட்கள். பொதுவாகவே வந்து லக்ஷ்மிக்கு வந்து வாசனை பொருட்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே வந்து நல்ல நறுமணமாக ஒரு இடம் இருக்கோ அங்கே வந்து நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து எப்பவுமே வைப் கொடுக்கக்கூடிய இடம் பூஜை ரூம். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஈவன் உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது நகைப்பெட்டி இல்லை வந்து இந்த ட்ரால் ஏதாவது நீங்கள் ஜுவல் வைக்கிறீங்கன்னா அங்கே கூட இந்த மாதிரி வாசனை பொருட்கள் வைக்கும்போது அங்கேயும் வந்து அந்த ஒரு வைப்ஸ் நிறைய இருக்கும்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து சயின்டிஃபிக்கலாக சொல்லணும்னா வைப் நல்லாயிருக்கும், நமக்கு நல்லா மென்டலி நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வந்து இந்த ஸ்பிரிச்சுவலாக சொல்லணும்னா அங்கே வந்து லக்ஷ்மி வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நம்ம ஒரு படியில் வந்து ஃபுல்லாக வந்து அரிசி வச்சுருக்கோம். ஆக்சுவலி நான் தான் ரொம்ப பெரிய படியாக வாங்கியிருந்தேன், சின்ன படியாக வாங்கியிருக்கலாம் அந்த மொமெண்ட்டில் எனக்கு தெரியல. ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம அரிசி போட்டிருக்கோம். இதில் வந்து நமக்கு அன்னபூரணி மூணு இருக்காங்க. அன்னபூரணி எங்கள் அத்தா சொல்லுவாங்க அன்னபூரணி எத்தனை இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மூணு அன்னபூரணி வச்சுருக்கோம், மூணுமே வந்து அரிசியில் வைக்கணும் இல்லையா. ஸோ சின்ன இந்த பிளேட்டில் வைக்காமல் நான் இந்த படியிலேயே வந்து அன்னபூரணி வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் நம்ம அன்னபூரணிக்கு விளக்கேற்றணும்னா இந்த படிக்கு முன்னாடி வந்து நம்ம அணை வச்சு விளக்கேற்றிப்பேன். இந்த பக்கம் வந்து இவங்க வந்து ஒரு லக்ஷ்மி, இது வந்து எனக்கு கிஃப்டாக வந்தது ஜிடி ஹாலிடேஸ் வந்து ஒரு தீபாவளி கிஃப்ட்டு பண்ணும்போது இது வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. பட் செம்ம சூப்பராக இருந்துச்சு, நல்ல வெயிட்டாகவும் இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் பயங்கர க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்கள வந்து இங்கே வச்சுருக்கோம். இது வந்து உண்டியல். இந்த உண்டியலில் வந்து நமக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்ச ஒரு வேலை செஞ்சு நமக்கு வந்து மணி வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் மணி வந்து இதில் போடுவோம் மந்த்லி. அண்ட் ஆல்சோ வந்து ஏதாவது ஸ்பெஷல் டேஸில் நம்ம சாமி கும்பிடும்போது இதில் வந்து நம்ம மணி போடுவோம். ஸோ இதில் போடக்கூடிய மணி வந்து நம்ம எப்போல்லாம் குலதெய்வம் கோயில் போகிறோமோ அப்போ வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிப்போம். இந்த விநாயகர் பற்றி உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், வந்து பயங்கர க்யூட்டான ஒரு விநாயகர் மனை மேலே வந்து வச்சுருக்கோம். இவரை நான் எங்கே வாங்கினேன்னா ரீசெண்டாக என்னோடய ஈஷா யோகா விலாக் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, அங்கே நான் போன விலாகு. அதுக்கு வந்து ஏர்போர்ட்டில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உள்ளே ஊஞ்சல் மாதிரி உட்காந்துருப்பார், அழகாக இப்படி தட்டி விட்டால் வந்து அவர் ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஏர்போர்ட்டில் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் இவர் வந்து அங்கேயே வாங்கிட்டேன். நல்லா பல பலன்னு சூப்பராக இருந்தார். ஸோ அவரே வந்து என்னோடய பூஜை ரூமில் நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். இங்கே வந்து உருளி வச்சுருக்கோம். இதில் வந்து அப்பப்போ நம்ம வந்து ஃப்ரைடேயில் அந்த மாதிரி டேஸில் வந்து இதெல்லாம் நம்ம தோட்டத்திலே வர பூவெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ இந்த செம்பருத்தி ஒயிட்டில் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம தோட்டத்து பூ தான். ஸோ அதை பண்ணும்போது நல்லா வந்து ஹாப்பினஸாக இருக்கும். நம்மளோட வீட்டில் வளர்ந்த பூக்கள்லாம் வந்து வச்சு நம்ம சாமிக்கு வைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அப்பப்போ இது வந்து டெக்கரேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இது மூணு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மினியேச்சர்ஸ் வந்து உரல், உலக்கை, இது வந்து ஆட்டுக்கள், இது வந்து அம்மி. இது மாதிரி சில பேர் வந்து சாமி ரூமில் வச்சு வழிபடுவாங்க. நிறைய பேர் என்ன வந்து வீடியோவில் கேட்டிங்கக்கா இதெல்லாம் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து அமேசான்லேயே ஆக்சுவலி கிடைக்குது. ஸோ அதில் தான் வந்து நான் இதை வாங்கியிருந்தேன். இப்போ வந்து நம்ம அரிசி வச்சு வந்து வழிபடுறோம், நம்ம வந்து காசு வச்செல்லாம் வந்து வழிபடுறோம் சாமி முன்னாடி. எதனால் அப்படின்னா தன தானியங்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு நம்ம இது பண்ணும்போது எப்பவுமே நம்ம வீட்டில் வந்து ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு குறை இருக்கவே கூடாது. அதுக்கு தானே எல்லா மனுஷனும் வாழ்கிறது, படிக்கிறது, வேலைக்கு போகிறது எல்லாமே அந்த ஒரு விஷயத்துக்காக தானே. ஸோ அது எப்பயுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதையுமே நம்ம வந்து சாமி மாதிரி கருதி நம்ம வந்து சாமி ரூமில் வைக்கிறோம். ஸோ அதோட மினியேச்சர் தான் இதை வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து காலாஸ்தி கோயில் வந்து போயிருந்தேன், அங்கே ராகுகேது கோயில் இருக்கு இல்லையா. ஸோ அது போகும்போது எனக்கு பயங்கரமான வைபாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த கோயில். ரொம்ப சின்ன வயசுல இருந்து கோயில் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் போனதில்லை. என்னோட தம்பி கூப்பிட்டே இந்த வா ஒரு வாட்டி போயிட்டு வரலாம், ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னால போனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வரும்போது நினைவாக வந்து இது வாங்கிட்டு வந்தேன். இந்த சாமியுமே நம்ம வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி கும்பிட்டுட்டு தான் இருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து இந்த பித்தளையில் அந்த குட்டி மினியேச்சர் சாமிலாம் இருக்காங்க. இது வந்து கோமாதா அவங்க இருக்காங்க, கிருஷ்ணர் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து விநாயகர் இருக்கார் இங்கேயும். ஸோ இவங்களை வந்து ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு மனைக்கு பதிலாக அந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து வச்சுருக்கோம். நம்ம வந்து சாமிக்கு தீபம் காட்டுறது இல்லை சுற்றி போடுறது எல்லாமே வந்து இதுவுமே யூஸ் பண்ணுவோம். இல்லை சம்டைம்ஸ் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஸோ என்னோடய பாட்டி வந்து இந்த ஆராதனை தட்டிலேயே இந்த விபூதி மேலே வந்து கற்பூரம் வச்சு அப்படியே நமக்கெல்லாம் வச்சு விடுவாங்க. ஸோ அதனால் நான் இந்த மாதிரியும் பண்ணுவேன். இந்த மாதிரி தூப்புக்கள் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு இடத்துல நாங்கள் பார்த்தோம், இந்த குட்டி காயின் மாதிரி இருக்குல்ல, இது செம்ம தின்னாக இருக்கும், ஒரு காயினை விட ஒல்லியாக இருக்கும். ஆனால் அது மேலே வெறும் திரி மட்டும் இருக்கும். இது என்ன பண்ணணும்னா எங்கேயாவது நிறைய இந்த மாதிரி எண்ணெய் வச்சுட்டு அந்த எண்ணெய் மேலே சும்மா ப்ளேஸ் பண்ணாலே இந்த எண்ணெயை உறிஞ்சு உறிஞ்சு அது வந்து எரிய ஆரம்பிக்கும். ஸோ இங்கேருந்தே அது ஆயில் வந்து எடுத்துக்கும். இது ஒரு இடத்துல பார்த்துருந்தோமா, அதே மாதிரி வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சுருக்கோம்.
அண்ட் இது வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு. ஊதுபத்தி வந்து ஓப்பனாக நம்ம வைக்கும் போது எல்லா இடத்துலையும் சிந்திரும். ஸோ இப்படி வைக்கும்போது உள்ளுக்குள்ளேயும் இருக்கும், இந்த ஹோல் வேற நமக்கு நல்ல நறுமணமும் வெளியே வரும். கிளீனிங் பண்ணுறதும் ஈஸி, அப்படியே இதை எடுத்து ஓப்பன் பண்ணி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உள்ளே வந்து ஊதுபத்தி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான், புதுசான ஒரு விஷயம்லாம் கிடையாது. தெரியலன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த கிரானைட் கல் பற்றியும் இதை பற்றியும் வந்து நான் சொல்லணும். இந்த கல் வந்து ஆக்சுவலி வந்து பிளாக்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் கேட்டிருந்தேன். எனக்கு வந்து பூஜை ரூம்ல பிளாக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ அதை பற்றி ரொம்ப தெரியல. நமக்கு வந்து இன்டீரியர் டிசைன் பண்ண அந்த அண்ணா என்ன சொன்னார்னா, இந்த பேர் வந்து லக்ஷ்மி குபேர கல், அது வந்து செகப்பாக இருக்கும், அது வந்து யூஸ் பண்ணுங்க, பூஜை ரூமுக்கு அதான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஃபோட்டோ அமைச்சிருந்தாங்க, பட் எனக்கு பார்த்தோன்னே இந்த கலர் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிளாக்ல கோலம் போட்டு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி கேட்டிருந்தேன். இல்லை இது நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னார். பட் போட்டதுக்கப்புறம் எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் வந்து பூஜை ரூமுக்கு ஸ்பெஷலாக போடக்கூடிய கல்லாம். அதோட கலர் வந்து அந்த செங்கல் கலரில் வந்து இருக்கும். பட் பாருங்க, நான் அரிசி மாவுலேருந்து கோலம் போட்டிருக்கேன், இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. இப்போ வந்து எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. கீழே வந்து ஃபுல்லாக ஸ்டோரேஜ் வந்து கேட்டிருந்தோம். ஸோ இதுக்கு வந்து இலை வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி கொடுப்பாங்க. எப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ட்ரா இருக்கு இல்லையா, அதுலேயே லென்த்தாக ஒரு ட்ரா கொடுப்பாங்க, அது மேலே வந்து நம்ம இழுத்துட்டு அது மேலே இலை வச்சு படையல் பண்ணிக்கலாம். பட் இங்கே நமக்கு நிறைய இடம் இருக்கிறதுனால நம்ம இலை வந்து 5 இலை வேற போடுவோம். அதனால வந்து நமக்கு இதுவே கரெக்டான ஒரு இடமா இருந்தனால நம்ம அது வேண்டாம், ஃபுல்லாக ஸ்டோரேஜாகவே பண்ணி கொடுத்தணுன்னு கேட்டோம். ஸோ மேலே வந்து 2 ட்ரா இருக்குது, ட்ரால இந்த திங்ஸ்லாம் வச்சுருக்கோம். என்னன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு தனியாக ஒரு ஆர்கனைசிங் வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது கீழே ஃபுல்லாக பூஜை ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்கோம். இந்த பக்கமும் சில ஆயில் ஸ்டோர் பண்ணுறது அதெல்லாம் வந்து இந்த பக்கமும் பண்ணியிருக்கோம். சாம்பிராணி அதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கோம். சாம்பிராணிலாம் வந்து ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம், சேலத்துலேருந்து வருது, அதுதான் வந்து சாம்பிராணி யூஸ் பண்ணுறோம். அது என்ன சாம்பிராணி, அது வந்து என்ன நலன்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் தனி வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நான் நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணிப்பேன். இந்த பக்கமும் சில பூஜா ரிலேட்டட் ஐட்டம்ஸ், மனை வைக்கிறது அதெல்லாம் வந்து இந்த பக்கம் வச்சுக்கிறோம். இந்த ஸ்டோரேஜ் நான் உங்களுக்கு தனி வீடியோவாக காட்டுறேன். ஓகே கைஸ், இதுதான் எங்கள் பூஜா ரூம் வ்ளாக். பேச்சாளர் பர்வின் சுல்தானா மேம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பிரார்த்தனைகள் என்னோட பிரச்சனையை வந்து சரி செஞ்சிருச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் பிரார்த்தனைகள் அப்படிங்கிறது என் பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வரத்துக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கண்டிப்பாக பில்ட் பண்ணுது. அந்த கான்ஃபிடன்ஸ் மூலமாக என் பிரச்சனைகளை நான் சரி செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நானுமே வந்து கண்டிப்பாக பிலீவ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ எம்மதமும் சம்மதமே, இது வந்து நான் உங்களுக்கு காட்டுற பூஜா ரூம் வ்ளாக். ஆனால் நீங்கள் எந்த மதத்தினவராக இருந்தாலும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட எல்லா ஃபீலிங்ஸும் நாங்கள் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். நீங்கள் சாமியை கும்பிடாதவங்களா இருந்தாலுமே கூட எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்கள் எல்லாருமே நாங்கள் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வ்ளாக். பாய்.